Chennai Event Entertainers and Chennai Event Professionals, Event Emcee, Emcee Trainer, Emcee Manager, and the founder of the above brands. இன்னைக்கான டாபிக் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். எதை பத்தி அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் எம்சி ஒரு மால் ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்ன சேலஞ்சஸ் வரும், எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் வரும். அதுல வந்து நான் ரெண்டு டாப் சேலஞ்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுல மேஜரா ஒன்று எடுத்துட்டு அதை கொஞ்சம் டெப்தா வந்து அனலைஸ் பண்ண போறேன். மேபி இந்த லைவ் நான் போட்ட டாபிக்கை பார்க்கும்போது ஒரு சிலர் சில விஷயங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க, பட் அதுல நான் பேச போற கண்டென்ட் வந்து மேபி அதுக்கு ஆப்போசிட்டா கூட இருக்கலாம். ஓகே, டைரக்ட்லி கெட்டிங் டு தி டாபிக், ஒரு மால் ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னு போது, யூஸ்வலி நான் நிறைய லைவ் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஒரு மால் ஆக்டிவிட்டி எம்சி பண்ணாங்கன்னா எம்சியோட ரோல் என்ன, ஈவென்ட் மேனேஜர் அந்த எம்சி அந்த ஆக்டிவிட்டி பத்தி என்னென்ன குவஸ்டின்ஸ் கேட்கணும். ஏன்னா அப்பதான் எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷனோ இல்ல ஒரு கிளாஷோ இருக்காது. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய லைவ்ல பேசுறேன், மேபி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், மால் ஆக்டிவிட்டி சென்னை இவன் எம்சிஸ் ஆர் மால் ஆக்டிவிட்டி எம்சி தமிழர்ஸ்ன்னு போட்டீங்கன்னா சில வீடியோஸ் கிடைக்கும், அதுல யூ கேன் ஃபைண்ட் தோஸ் வீடியோஸ். இதுல என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு எம்சி மால் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த மால்ல இருந்து என்ன விதமான சேலஞ்சஸ் வரும். இதுல வந்து யூஸ்வலா நானா இருக்கட்டும் இல்ல நந்தினியா இருக்கட்டும், நாங்க ஹோஸ்ட் பண்ணும்போது அடிக்கடி எங்களுக்கு வரக்கூடிய ரெண்டு பிரச்சனைகள் என்னன்னா, ஒன்னு அங்க வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் தான். இப்ப நாங்க கேம்ஸ் நடத்தும்போது பாத்தீங்கன்னா சுத்தி க்ரௌடு நின்றுடுவாங்க. அப்ப வந்து பல நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடையில இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த ஸ்டோர்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவங்களோட இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ் இதுதான், இதை தாண்டி வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய கம்ப்ளைண்ட். இன்ஃபேக்ட் ஏர்லியா நிறைய வந்துட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நாங்க அது கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வர அதுக்கேத்த மாதிரி வந்து வி அடாப்ட் டு தி சிச்சுவேஷன். அந்த வகையில் இருந்து திஸ் இஸ் ஒன் மேஜர் கம்ப்ளைண்ட். இது வந்து கொஞ்சம் பெரிய மால்ல பண்ணும்போது எங்களுக்கு இது அவ்வளோவா இந்த பெரிய பிரச்சனை வராது. ஒரு குட்டி குட்டியான இடத்துல வந்து பண்ணும்போது வந்து ரொம்பவே சேலஞ்சிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஃபினிக்ஸ் மார்க்கெட் சிட்டில பண்ணும்போது எங்களுக்கு வந்து பேசேஜ் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபினிக்ஸ் மார்க்கெட் சிட்டில இந்த எஸ்பெஷலி ஆட்டோ ஷோ பண்ணும்போது அப்பவே வி ரியலைஸ் இட் அங்கே கேம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நேரோவா இருக்கு, ரெண்டு பக்கமும் வந்து இடம் ரொம்ப நேரோவா இருக்கும். ஸோ வி கேனாட் மேக் பீப்புள் ஸ்டாண்ட் தேர். அதனால இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்லி வி சேஞ்ச் டு கேம்ஸ் இல்லாமல் ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் பேஸ்ல மாத்திட்டோம் ஃபார்மேட்டை. எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கே கோ ஃபார் கேம்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் என்ன சேலஞ்ச் இருக்குன்றது ரியலைஸ் பண்ணிட்டு அந்த சேலஞ்சை பத்தி கிரம்பிள் பண்ணிட்டே இல்லாமல் அதை பத்தி புலம்பிட்டே இல்லாமல் அவ் யூ கேன் மேக் இட் இன் அ பாசிட்டிவ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இந்த இடத்துல கேம் நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சா, முடிஞ்சா பண்ணலாம், இல்லைனா வாட் இஸ் தி அதர் வே கேன் சேஞ்ச்னு சொல்லிட்டு மாத்திக்கிடும். தட்ஸ் ஒன் திங். அதை பத்தி நீங்க பேச போதும், இதை பத்தி நான் வேற ஒரு லைவ்ல ஃபியூச்சர்ல டீட்டெயிலாக பேசுறேன். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் தி வால்யூம். இது வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு இல்லை நிறைய எம்சிஸ் இது வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எக்கச்சக்க மால்ல மால் அப்படின்னும் போதே ஒவ்வொரு மாலும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில மால்ல வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு இருக்கும், சில மால்ல வந்து தமிழ் சாங்ஸ் போடக்கூடாது, இவ்வளோ சவுண்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சில மால்ல வந்து டெசிபிள் மீட்டர் வச்சு செக்லாம் பண்ணுவாங்க, எவ்வளோ இந்த லெவல் தாண்டி வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக்காக சவுண்ட் குறைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் டெசிபிள் மீட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி சப்ஜெக்டிவ். ஒரு பர்சன் லவுடா இருக்குவாங்க, ஒரு பர்சன் வந்து தட்ஸ் அ நார்மல் திங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஷாப் கீப்பர்ஸ் கிட்ட வந்து எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் வரும். இது யூஸ்வலாக நிறைய எம்சிஸ்கால ரிலேட் பண்ண முடியும், இன்ஃபேக்ட் இவன் மேனேஜர்ஸ்ல ரிலேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா உங்களோட வாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது வெதர் சில பேரோட வாய்ஸ் பேஸ் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வாய்ஸ்லாம் பேஸ் வாய்ஸ், நார்மலா மற்றவங்க பேசுறத விட என்னோட வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்கோ ஆகும், லைட்டா ஜார் ஆகும். அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதோட கம்மியா இருக்கும், பட் சில ஃபீமேல் வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பா வந்து லவுடா இருக்கும். அப்படின்னும் போது வந்து இட்ஸ் நாட் எவ்ரிஸ் வாய்ஸ் இஸ் சேம், பட் என்னதான் இந்த டிஃபரன்ஸ் இருந்தாலும் மைக்ல ஒரு எம்சி பேசுறாங்க அப்படின்னு போதே அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல இருந்து எக்கச்சக்க அப்போசிஷன் வரும். ஏன் அப்படின்னா உங்களோட வாய்ஸ் சவுண்ட் அதிகமா இருக்கு, எங்களால வந்து எங்க கஸ்டமர்ஸ் கூட பேச முடியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. This is a major complaint, whichever the mall you are doing and who the MC is doing, majority of the complaint வந்துட்டு இருக்கும். இதை கேட்கும்போதே வந்து நிறைய MCs வந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க, ஆமா கரெக்ட் இந்த விஷயம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இஸ் டாக்கிங் அபவுட் திஸ் அப்படின்போது. பட் ஒன் வாட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் திஸ் இஸ் டோட்டலி ஆப்போசிட் ஆஃப் திஸ். என்ன அப்படின்னா, ஓகே ஏன்னா இன்ஃபேக்ட் எனக்கும் இது மாதிரி சேலஞ்சஸ் நிறைய வந்துருக்கு. வரும்போது வந்து எடுத்தோன்னே எனக்கும் அந்த கோபம் வரும், என்னடா சவுண்ட் குறைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என்னுடைய டியூட்டி பண்ணுறேன், என்னோட ரோல் இது, ஐ எம் கெட்டிங் பேட் அண்ட் மை இவன் மேனேஜர் இஸ் பேயிங் மணி ஃபார் தி ஸ்டால், நாங்க ஏன் சவுண்ட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இனிஷியலா அந்த ஒரு கோபம் வரும். பட் அது வந்து கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து யூ ஹேவ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் இன் யுவர் மைண்ட் செட். அதுதான் நான் இங்க பேச போறேன். ஃபர்ஸ்ட் திங், எஸ் அப்கோர்ஸ் எம்சிஸ் வி நீட் டு பி லவுடர், நம்ம பேசுறது வந்து அந்த மால்ல இருக்கவங்களுக்கு கேட்கணும், ஐ அக்ரி தட். செகண்ட், எஸ் அப்கோர்ஸ் அவர் இவன்ட் மேனேஜர்ஸ் ஆர் கிளைண்ட், வி ஆர் பேயிங் அண்ட் கெட்டிங் த ஸ்டால்ஸ். ஸோ அந்த மால்ல ஒரு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கடைகளுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ சேம் ரைட்ஸ் வி ஆல்சோ ஹேவ். அவங்க ஒரு ரூல்ஸ் சொல்லலாம்னா நமக்கும் சில ரூல்ஸ் இருக்கு, நம்மளும் ஃபாலோ பண்ணலாம், அவங்க நம்ம ரூல்ஸ் பண்ணலாம், இது மாதிரி இருக்கு. அண்ட் தேர்ட் திங் இஸ் எவ்ரிவன் இஸ் தேர் டு டூ த டியூட்டி, அட் தி சேம் டைம் எவ்ரிவன் இஸ் தேர் டு பிரிங் இன் பிசினஸ் ஃபார் த கஸ்டமர் ஆர் தி கிளைண்ட்ஸ் ஆர் ஃபார் த ஓனர். ஸோ அந்த வகையில் நான் ஆஸ் எம்சி எனக்கு என்னோட ஸ்டாலுக்கு வந்து க்ரௌட் வரணும், அது நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னா தட் இஸ் மை டியூட்டி. சேம் ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஆகட்டும் இல்லை எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கட்டும், அந்த கடையில் வந்து வர கஸ்டமர்ஸை ஹாப்பியாக்கி அவங்ககிட்ட பேசி டீலை முடிக்கிறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க ஓனருக்காக தான் நம்ம ஒர்க் பண்றோம், அவங்களுடைய கிளைண்ட்டுக்காக தான் ஒர்க் பண்றோம். பட் அங்கே எங்க ஃபிரிக்ஷன் வருதுன்னா, ரெண்டு பேருமே அவங்க
ஒரு பேசிக்காம அவங்களுக்குள்ள மியூச்சுவலா வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்காம பண்ணும்போது தான் அந்த ஒரு கிளாஷ் வரும். நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் தான் ரெண்டு கட்டுறேன் நாங்க ரெண்டு கட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்து கிளாஷ் வரும். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து பொறுமையா அனலைஸ் பண்ணும்போது வாட் ஐ ரியலைஸ் இட், இன்ஃபேக்ட் இப்ப நான் சொல்ற விஷயம் நிறைய எம்சி நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இஃப் இட் ஆல் யூ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பீங் அன் எம்சி, நம்ம எப்பவுமே மைக்ல பேசுவோம், லவுடா பேசுவோம், கத்திக்கிட்டே இருப்போம், எவ்வளவுதான் சவுண்ட் தான் சரி, யூ பி ஏபிள் டு டாக் இன் மைக். ஆனா ஏதாவது ஒரு அக்கேஷன்ல எம்சிஸ் நீங்க இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா பாருங்க, நீங்க மைக்ல பேசல ஏதோ ஒரு எக்ஸ்போ வாக்கா இல்ல வேற எங்கேயாவது இருக்கும்போது someone else is talking in mic or someone else is performing அப்படினும்போது நீங்க உங்களோட friends கூட இல்ல யார் கூட பேசும்போது how many of you have ever felt அந்த sound disturbance ஆ இருக்கு அப்படினு சொல்லிட்டு பல நேரத்துல அந்த சவுண்ட் நம்ம குறைக்க சொல்ல, இன்ஃபேக்ட் எங்க டீம்ல நிறைய டைம் நடக்கும், நாங்க ஸ்டார்டிங்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது டிஜேவோ இல்ல ஆடியோ டீமோ வந்து வால்யூம் செக் பண்ணும்போது நாங்க இல்ல கொஞ்சம் வால்யூம் கம்மியா வைங்க டிஸ்கஷன் பண்ண முடியலன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிருந்தீங்க லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா யூல் அண்டர்ஸ்டாண்ட் தி சேம் பெயின் வாட் தி ஷாப்கீப்பர்ஸ் ஆர் தி ஸ்டோர் கீப்பர்ஸ் தேர் அண்டர் கோயிங். ஏன்னா எம்சியா இருக்கும்போது பல நேரத்தில் நம்ம மைக்லேயே பேசி பழகிட்டோம், மற்றவங்க பேசுறதை கேட்டிருக்க மாட்டோம். பட் இது மாதிரி ஏதாவது அக்கேஷன் நீங்க வெயிட் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஒருத்தவங்க மைக்ல பேசுறாங்க இல்ல வால்யூம் லவுடா வைக்கிறாங்கன்னா மைக் இல்லாம காமன் பர்சன், நம்மளாவது அட்லீஸ்ட் எம்சிஸ் வி ஆர் யூஸ் டு தட் காமன் பர்சன் இப்படிப்பட்ட ஒரு லவுட் நாய்ஸுக்கு நடுவில் அவங்க இன்ட்ராக்ட் பண்றாங்கன்னா இட்ஸ் ஹியூஜ் சேலஞ்ச், எஸ்பெஷலி வென் இட்ஸ் அ பிசினஸ் டீல். ஏன்னா ஒரு கடைக்கு வராங்க அப்படின்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சேல் பண்ண வேண்டிய பொருட்கள் ஒரு ஷாப் கீப்பர் சேல்ஸ் பர்சன் இருக்கிறாங்கன்னு போது இதுக்கு நடுவில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் அவர் நாய்ஸ் அவர் சவுண்ட் மியூசிக் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது டெஃபினெட்லி தேல் கெட் இரிட்டேட்டட். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த கடையில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கலாம், அவங்களுக்கு 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதை தாண்டி அவங்க அந்த வந்து ஒரு கஸ்டமர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு சேல் பண்ணணும் போது இத்தனை ஃபேக்டர் வந்து வருது அப்படின்போது டெஃபினெட்லி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது எம்சி உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சவுண்ட் அதிகமாக இருக்கும்போது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாங்க அங்கே போய் பேசுவான்னு சொல்லி தூரமாக போய் பேசுவோம். பட் யோசிச்சு பாருங்க இதே விஷயம் நம்ம மாலில் பண்ணும்போது அந்த கடைக்காரர் எங்கே போய் பேசுவார், அவங்க ஸ்டோரில் மட்டும் தான் நின்று பேச முடியும். ஸோ ஆல் தி எம்சிஸ் அண்ட் இவன் மேனேஜர் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங், நம்ம மைக்ல பேசுறதுக்காக மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்ற நினைக்கூடாது, எஸ் அப்கோர்ஸ் யூ ஆர் டூயிங் த டியூட்டி, அட் த சேம் டைம் அவங்களுக்கு அது என்ன லெவலில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு திங்க் பண்ணும். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் த ஷூ. இது நீங்கள் எப்பாவது ஆஃப் த மைக் நீங்கள் இருந்து மற்றவங்க பேசுறதை கேட்டு மட்டும் தான் உங்களால் இது ரியலைஸ் பண்ண முடியும். மேபி இது வரைக்கும் நீங்கள் பண்ணது இல்லை அப்படின்னா ட்ரை இட் இன் ஃபியூச்சர், யாரோ மைக்ல பேசும்போது நீங்கள் வந்து இன்னொருத்தர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஐ வாண்ட் டு ஹைலைட். செகண்ட் திங், ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது ஷாப் கீப்பர்ஸ் கிட்ட வருது ஸ்டோர் மேனேஜர் வருது இல்ல மால்ல இருந்து வருதுன்னா ஃபர்ஸ்ட் டாக் டு தேம், அவங்க சொன்ன உடனே வந்து இல்ல நான் என் டியூட்டி தான் பண்றேன் வால்யூம் குறைக்கிறீங்கன்னு சண்டை போடாம டாக் டு தேம், ட்ரை டு எக்ஸ்பிளைன் தேம் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இவென்ட் ஃபார் யூ, நீங்க எப்படி ஒரு கடைக்கு வந்து ஒரு ரெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி ஹவு இம்பார்ட்டன்ஸ் இஸ் இவென்ட் இஸ் ஃபார் மீ அப்படின்னு அவங்க கிட்ட நடத்தும் ஒரு பேச்சுவார்த்தை தப்பே கிடையாது, சாஃப்டா பேசுறது. So talk to them and then try to explain them and then ask them what is the level you can keep. அவங்க பாட்டு வந்து என்ன பண்ணலாம் குறைப்பாங்க குறைச்சிட்டு போவாங்க, பட் நம்ம கேட்கலாம் ஓகே நான் இந்த லெவலில் வச்சு நான் பேசுறேன் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அட் த சேம் டைம் யூ ஆல்சோ செக் இந்த லெவலில் வச்சுட்டீங்கன்னா இஸ் இட் ஆடிபிள் ஃபார் மை கஸ்டமர்ஸ் ஃபார் மை விசிட்டர்ஸ் கேளுங்க, அந்த ஸ்டோர் கீப்பரோ இல்லை மால் மேனேஜரையோ ஸ்டாஃபையோ கூப்பிட்டு நிற்க வச்சு ஓகே சார் இந்த லெவலுக்கு மேலே போச்சா இட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் தி ஸ்டோர், ஓகே நீங்கள் சொல்லி இந்த லெவலில் வைக்கிறேன் பட் நீங்கள் நில்லுங்க நான் இங்கே பேசுகிறோம் வெதர் இட்ஸ் ஆடிபிள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா மேபி ஒன் டைம் டூ டைம்ஸ் அவங்க கேட்கலனாலும் நீங்க ரிப்பீட்டடா சொல்லும் போது அவங்க கேட்பாங்க, தென் தேல் ரியலைஸ் இட், ஏன்னா அவங்க சைடு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பார்க்காம நீங்க இதை பொறுமையா புரிய வச்சீங்கன்னா டெஃபினெட்லி தேவில் ஆல்சோ அக்செப்ட், ஏன்னா எப்படி அவங்களுக்கு சேல்ஸ் முக்கியமோ அதே மாதிரி தேவில் ஆல்சோ சப்போர்ட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயம் மைண்ட்ல வச்சுனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் ப்ராப்ளம் வில் பி சால்வ். ஃபர்ஸ்ட் திங் புட் யுவர் செல்ஃப் இன் சம்மன் எல்ஸ் ஷூ ஹூ இஸ் நாட் ஆன் மைக் அண்ட் ஹூ இஸ் லிஸ்னிங் ஃபார் ஹூம் தி நாய்ஸ் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு. செகண்ட், அவங்க கிட்ட பொறுமையா நீங்க பேசி புரியுவீங்க. தேர்ட், பல நேரத்துல வந்து ஸ்பீக்கர்ஸ் ஆடியோ டீம் வந்து அவங்க நினைச்ச இடத்துல போடலாம் இல்ல ஈவன் மேஜிக் சொல்லும்போது போடலாம், பட் உங்களுக்கு எந்த யூஸ்ல பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ மேபி அந்த இடத்துல நீங்க ஆடியோ சிஸ்டம் மைக் வந்து நீங்க திருப்பி வைக்கலாம் இல்ல அந்த சிஸ்டம் வந்து நீங்க மூவ் பண்ணலாம், இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஏன் நான் இல்ல நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈகோஸ்டிக்கா இல்லாம இது ஒரு கிவன் டேக் பாலிசி தான், ஓகே சரி சரி இந்த இடத்துக்கு பர்டிகுலரா அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு மேபி ஐ கேன் மூவ் இட் அப்படின்றது பண்றது தப்பே கிடையாது. So if you consider all these things, definitely we have a good relationship with the mall, with the stores, and kandipa ortar ortar ku nalike edho business panna illa at least you can smile at each other anga undu or enmity or a grudge so illa. So this is what I wanted to share here. If you have any comments, suggestions related to this, if you are an MC or if you are an event manager or if you are a client or if you are someone in the mall, definitely you can leave your comment over here. As always, positive comments are most welcome, and negative disagreement irukalam irukanal you can share so that we can discuss it and find what is right. Always say more than saying who is right என்றது ஒரு சண்டே ஏற்படுத்தும், பட் வாட் இஸ் ரைட் என்றது ஃபைனலாக வி கெட் அ சொல்யூஷன். ஸோ டெஃபினெட்லி வி கேன் ஹவ் டிஸ்கஷன். யூ கேன் பிங் மீ ஆன் மை மொபைல் நம்பர் ஆல்சோ 9003087198. யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் www.chennaieventprofessionals.com. குட் நைட், ஸ்டே பிளஸ்ட்.